வெறும் 35 நாட்களில் கமல் செய்ய போகும் ராஜதந்திரம் பெத்த லாபத்துக்கு விரித்த மொத்த வலை. அந்த அளவிற்கு சிந்தித்து செயல்படுவதனால்தான் உலகநாயகன் வலம் வருகிறார். கமலஹாசன் நடிப்பில் கடந்த வருடம் வெளிவந்த விக்ரம் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இன்னியண்டு திரைப்படத்தையும் அதே அளவிற்கு வெற்றியடைய வேண்டும் என்று கமல் மிக மும்முரமாக வேலை பார்த்து வருகிறார். அந்த வகையில் இப்பொழுது இறுதிக்கட்ட படப்பிடிப்பிற்காக சவுத் ஆப்பிரிக்கா செல்கின்றனர். அத்துடன் இத்திரைப்படத்தை மே மாதத்தின் இறுதிக்குள் மொத்த படப்பிடிப்பை முடிக்க வேண்டும் என்று வேலைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இத்திரைப்படத்தை நடித்து முடித்துவிட்டு ஓய்வு எடுப்பதாக அமெரிக்கா செல்ல இருக்கிறார். அத்துடன் அங்கே இருக்கும் பொழுது அடுத்த படத்திற்கான சிறு சிறு வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாராம். அவரின் அடுத்த படமானது மணிரத்னத்துடன் இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அஜித் இயக்குனரான ஹெச் வினோத்துடன் கூட்டணி வைத்துள்ளார். ஆனால் அதற்காக வெறும் 35 நாட்கள் மட்டுமே கால்ஷீட் கொடுத்திருக்கிறாராம். இத்திரைப்படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க இருக்கிறது. இந்த நிலையில் இவர் கொடுத்திருக்கும் நாட்கள் பார்த்தால் ஒரு லோ பட்ஜெட் படமாக தயாரிக்கப் போகிறார் என்பது தெரிகிறது. ஆனால் இவருடைய நோக்கமே இந்த படத்தின் மூலம் அதிக லாபத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கையில் அவர் செய்வது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அவர் ஒன்றும் யோசிக்காமல் இதை செய்யவில்லை. ஏனென்றால் இவர் சின்ன கல்லை போட்டு பெரிய லாபத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏற்கனவே விக்ரம் 2 மற்றும் இந்தியன் 2 படத்தினால் இவருடைய பிசினஸ் எங்கேயோ போய்விட்டது. இதுவரை பார்க்காத லாபத்தை விக்ரம் திரைப்படம் கொடுத்துள்ளது. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்படியும் ஒரு படமும் நல்ல வியாபாரம் அடையும் என்று கமலஹாசன் ராஜதந்திரமாக செயல்படுகிறார். அத்துடன் இவர் என்ன சொன்னாலும் அதுபோலவே செய்யும் ஒரு இயக்குநரும் இவருக்கு கிடைத்ததால் இவருக்கு ஏற்ற மாதிரி பிளான்களை மாற்றி லாபத்தை பார்க்க காய் நகர்த்து விடுகிறார். செய்வது எப்படி இருக்கிறது என்றால், படத்தை தயாரிப்பதில் அதிக செலவையும் ஏற்படுத்தாமல் அதே நேரத்தில் படத்தை நடித்து முடித்து ரிலீஸ் செய்யும் பொழுது அதில் பெரு லாபத்தையும் பார்க்க வேண்டும் என்று தந்திரமாக திட்டத்தை தீட்டி வருகிறார். அந்த அளவிற்கு சிந்தித்து செயல்படுவதனால்தான் உலக நாயகன் என்று வலம் வந்து கொண்டிருக்கிறார்.